கேரளாவில் வழக்கத்தை விட இம்மாதம் மட்டும் 135% வரை கூடுதல் மழை பெய்துள்ள நிலையில் 11 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேரளாவில் கடந்த ஆண்டைப் போலவே மழை வெள்ளம் துயரம் இந்த ஆண்டு மீண்டும் தொடர்கிறது. அதீத மழை காரணமாக கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி முதல் தற்போது வரை கேரளாவில் மட்டும் 135% கூடுதலாக மழை பெய்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலச்சரிவு, பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 38 உயர்ந்துள்ளது. கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக உண்டான பாதிப்புகளை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளும் மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தை ஒன்றை பொதுமக்கள் கயிறு கட்டி முழு மூச்சுடன் மீட்டனர். கனமழையால் கோட்டயம், எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, ஆலப்புழா ஆகிய மாவட்டங்களில் 9752 ஹெக்டேர் பரப்பளவு பயிர்கள் அழிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 175 கோடியே 22 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேளாண் துறை மதிப்பிட்டுள்ளது. மேலும் மின்சாரத்துறைக்கு இதுவரை 17 கோடியே 74 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. 520,000 மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 45,000 இணைப்புகள் இன்னும் மீட்கப்படவில்லை. அவசர சேவைக்காக மருத்துவமனை மற்றும் ஆக்சிஜன் ஆலைகளுக்கான மின் இணைப்புகள் மீட்டெடுக்கப்பட்டன. இதனிடையே கேரளாவில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு மீண்டும் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திருவனந்தபுரம், பத்தனம்திட்டா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, கோழிக்கோடு, வயநாடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம் மாவட்டத்தில் 33 இடங்களில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.